ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டதின் 90வது ஆண்டு விழா இன்று மும்பை நரிமன் பாயிண்ட் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநில ஆளுநர் ரமேஷ், முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ரிசர்வ் வங்கியின் ஆண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கச்சத்தீவு விவகாரத்தில் தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை பாஜக அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி 3 தான். தமிழ்நாடு 1 ரூபாய் வரியாக தந்தால் மத்திய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன்? 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன்? 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சிறப்பு திட்டம் என 1வது உண்டா? திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையடையுங்கள் பிரதமர் அவர்களே என்று தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவும் காங்கிரசும் தங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்ற அணுகுமுறையை கடைபிடித்தனர். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு 21 முறை பதிலளித்துள்ளேன். 1974 ஒப்பந்தத்தின்படி தமிழக மீனவர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகளில் மற்றொரு ஒப்பந்தம் மூலமாக அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டன. கச்சத்தீவை விட்டுக் கொடுப்பதில் தனக்கு எந்த தயக்கமும் இல்லை என அன்றைய பிரதமர் நேரு அறிவித்தார். கச்சத்தீவு இறையாண்மை இந்தியாவுக்கே உரியது என 1958 அன்றைய அட்டர்னி ஜெனரல் செதால்வத் கூறினார் என்று தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று விளக்கம் அளித்தார். அப்போது 1974 ஒப்பந்தப்படி இந்திய மீனவர்களுக்கு கச்சத்தீவில் மீன்பிடிக்க உரிமை உள்ளது. 1974 ஒப்பந்தப்படி தமிழக மீனவர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகளில் மற்றொரு ஒப்பந்தம் மூலமாக அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டன என கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திரா காந்தி 1 அடி எடுத்து வைக்கும் போதும் தேச நலனுக்காகவே எடுத்து வைத்தார். தேர்தலுக்காக பதவி பிரமாணத்தை மீறும் வகையில் அரசின் கொள்கை முடிவுகளை வெளியிடுகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று கண்டனம் தெரிவித்த செல்வ பெருந்தகை, அரசின் ரகசியங்களை வெளிப்படையாக கூறியதன் மூலம் மிகப்பெரிய தவறை ஜெய்சங்கர் செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பணமோசடி வழக்கில் கடந்த மாதம் 21ஆம் தேதி அம்மாநில முதலமைச்சர் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மார்ச் 28ஆம் தேதி அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதன் பின்பு மார்ச் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது இன்று வரை அமலாக்கத்துறை காவல் நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அவர் மீண்டும் ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது வருகிற 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் ஜெயிலில் அடைக்கப்பட இருக்கிறார். இந்த நிலையில் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது பாதிக்கப்படும் என்று அக்கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.